ना उंगलुक्कु पन्नी कामिक्क पोर रेसिपी ओरु सी फूड रेसिपी தான் prawn masala fry இது ட்ரையா பண்ணிருக்கேன் ரொம்பவே ஈஸியான ரெசிபி குயிக்கா 15 मिनट्सல நம்ம பண்ணி முடிச்சிரலாம் காரசாரமா ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கும் இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா வரமிளகாய் நான் 4 எடுத்து வச்சிருக்கேன் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் 4 பூண்டு இந்த மூணு பொருள் மட்டும் தான் இந்த பிரான் மசாலா ஃப்ரைக்கு தேவை வேற எதுமே தேவையில்லை குயிக்கா இத பண்ணி முடிச்சிரலாம் அடுத்து வரமிளகாயை நான் இந்த மாதிரி தண்ணில சோக் பண்ணி வச்சிருக்கேன் இது எதுக்காக பண்றோம்னா நமக்கு நைஸா அந்த பேஸ்ட் வரணும் இதெல்லாம் நான் அரைச்சு எடுத்துக்க போறனால இத வந்து நீங்க ஹாட் வாட்டர்லயே சோக் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு ஈஸியா கிரைண்ட் ஆயிடும் பிரான் இப்ப 1/2 kg எடுத்து வச்சிருக்கேன் இதுல மேல அந்த நரம்பு பார்ட்ட கட் பண்ணி அதை எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிருங்க மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையும் நம்ம இதல போட்டு ஃபர்ஸ்ட் ட்ரையா அரைச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்து போறோம் இந்த மாதிரி சுத்தமா திரிதிரியே இல்லாம இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க ஏனா இந்த ஒரு மசால் மட்டும் தான் நம்ம இதுக்கு ஆட் பண்ண போறோம் இப்போ ஒரு நான் pan எடுத்துர்க்கேன் இதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிருக்கேன் ஆயில் நல்லா சூடானதோ நம்ம இதல அரைச்சு வச்சிருந்த இதெல்லாம் இதோட ஆட் பண்ணிட்டு இத நல்லா கொதிக்க விட போறோம் அதே மாதிரி மிக்ஸி ஜார்ல நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதி வரணும் ஃபுல்லா சுண்ட விட்டுருங்க ஏனா அந்த மிளகாயில இருக்க பச்சை வாடை பூண்டு சோம்பு எல்லாமே நல்லாவே குக் ஆகணும் அந்த அளவுக்கு இது ஃபுல்லா ட்ரை ஆகணும் அதே மாதிரி மஞ்சத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு தேவையான சால்ட்டை இதல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா mix பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா சுண்டி வரணும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லயே வச்சு பண்ணுங்க இப்போ நல்லா சுண்டி எண்ணெய் மேல மிதந்து வர அளவுக்கு நல்லா சுண்டிருச்சு இந்த மாதிரி நல்லா சுண்ட விட்டுருங்க இப்போ இந்த டைம்ல நம்ம இதோட பிரான் ஆட் பண்ணிக்கலாம் பிரான் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு mix பண்ணிருங்க ஸ்டவ் ஃப்ளேம்ல சிம்லயே இருக்கட்டும் இந்த மாதிரி நல்லா mix ஆனோனே ஒரு தட்டு போட்டு நம்ம சிம்ல வச்சிட்டு க்ளோஸ் பண்ணிக்க போறோம் பிரான் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லயே குக் ஆகிரணும் இப்போ பிரான்ல இருந்து நிறைய தண்ணி வெளிய விட்டுருக்கு இப்போ ஃப்ளேமை ஹைல வச்சிட்டு சீக்கிரமா இத குக் பண்ணி எடுத்துக்க போறோம் இப்படியே ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா நமக்கு பிரான் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால அதை சீக்கிரம் குக் பண்ணி எடுத்துறணும் நம்ம இதோட ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா அவ்ளோ சூப்பரா இருக்கும் ஏன்னா வெங்காயம் தக்காளி எதுவுமே நம்ம போடல டைரக்டா மசாலா அரைச்சு அப்படியே போட்டுக்கனால ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது ஃபுல்லா இப்ப ட்ரை ஆகிரணும் நல்லா சுண்ட விட்டுறணும் மசாலா எல்லாமே இந்த பிரானோட மிக்ஸ் ஆகணும் இப்போ பிரான் நல்லாவே குக் ஆகிருச்சு அந்த தண்ணி நல்லாவே ட்ரை ஆயிட்டு வருது ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் வந்துட்டே இருக்கு இந்த டைம்ல நான் கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோட ஆட் பண்ணிக்கலாம் கடைசியா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரே வேற மாதிரி இருக்கும் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நமக்கு தனியாவே தெரியும் இப்போ இதல கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு அதையும் கொஞ்ச நேரம் நம்ம இதோட mix பண்ணிக்கலாம் இப்போ இத பிளேட்ல எடுத்து சர்வ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அந்த கடாயில இருக்க மசாலாவை நீங்க என்ன பண்ணுங்க அதையும் வேஸ்ட் பண்ணாம அது கூட கொஞ்சம் சாதத்தை போட்டு அதையும் பரட்டி சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஆனியனோட வச்சு நீங்க சாப்பிடும்போது இன்னும் அதோட ஃப்ளேவரே மாறி போயிடும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching